அன்புள்ள சகோதரர்களை, ஒரு மனிதர் வீதியால் போய் கொண்டிருக்கிறார். நல்ல மனிதர்கள் என்ற நேரத்தில் எங்கெங்கெல்லாம் ஞாபகங்கள் வருதுன்னு பாருங்க. இறைவனுடைய ஞாபகம், அவர் போய்கொண்டிருக்கிற ஒரு சம்பவத்தை பார்க்கிறார் வீதியில். சாதாரணமான சம்பவம் என்ன, எல்லா வீடுகள் நம்ம சர்வசாதாரணம் பார்க்கக்கூடிய சம்பவம். அவருடைய சிந்தனை எப்படி வேலை செய்துன்னு பாருங்க. ஒரு தாய் தன குழந்தையை வந்து அவள் ஏதோ குறும்பு செய்ததற்காக, தவறு செய்ததற்காக கோபத்தில் அடித்து வீட்டுக்கு வராதுன்னு வெளியனுப்பிட்டான், கதவை மூடிட்டான். அவன் பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த குழந்தை மிச்சம் தூரம் போகுது. போனவர் போன அந்த பிள்ளை என்ன செய்ததுனா, கொஞ்சம் நேரம் மங்களங்களை பார்த்துட்டு அழுது கொண்டு மறுபடி கதவின் பக்கம் என்ன செய்கிறது, ஓடி வருகிறது. ஓடி வந்து கதவை தட்டு, தாய் திறக்கலை. அந்த குழந்தை வந்து அப்படியே இருந்துச்சு, இதை பார்த்துட்டு இருக்கிறாரு. குழந்தை வந்து அப்படியே இருந்துச்சு. கொஞ்சம் நேரத்தில் வாசலில் அந்த குழந்தை என்ன செஞ்சுட்டு தூங்கிட்டு, தாய் ஒரு கொஞ்சம் நிமிடங்களில் வந்து கதவை திறக்கிறா. திறந்தோடனே குழந்தை வாசலில் தூங்கி கொண்டிருக்கிற கண்டோடனே பதறி எடுத்து அணைத்து கண்ணீர் வடித்து, ஏன் இப்படி தவறு செய்கிறாய், இதனால தான் நான் இப்படி ஆக வேண்டியிருக்கு என்று சொல்கிற நேரத்தில் அவர் நினைத்து பார்த்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன் தாயை விட 70 மடங்கு தன் அடியான் மீது இரக்கமாக இருக்கிறான் என்று சொன்னால் எப்படி என்று நினைத்து பார்த்தார். சுபஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, இறைவன் பாவங்கள் செய்கின்ற பொழுது தண்டிப்பதும் சோதனைகள் தருவதும், அதற்கு பின்னால் எப்படி ஒரு தாய் தன் வாசலிலேயே அந்த குழந்தை கண்ணீர் வடித்து தூங்கிக் கொண்டிருப்பதை கண்ட நேரத்தில் பதறினாரோ, இதைவிட இறைவன் 70 மடங்கு இரக்கம் கொண்டவென்றால், அந்த இறைவனே நம்மை நரகில் வீசக்கூடிய நிலைக்கு நாம் கொண்டு வருகிறோம் என்றால் எப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் இருக்கிறோம் என்று நினைத்து பார்த்து அந்த செய்தியை என்ன செய்கிறார், அதை ஒரு பதிவாக என்ன செய்கிறார், ஒரு நூலிலே பதிவு செய்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, நினைத்து பாருங்கள். எனவே எந்த இடங்களாக இருந்தாலும் சரி, உள்ளம் நெகிழ்வதற்கிறதே, எமது உள்ளம் எந்த அளவுக்கு நல்ல உணர்வோடும் நல்ல விஷயங்களை உள்வாங்கக்கூடிய மனநிலையோடும் இருக்கிறதோ அங்கேதான் எங்கள் உள்ளம் நெகிழும். எந்த அளவுக்கு நாம் அதை பற்றிய சிந்தனை செய்யாமல் போய்கொண்டிருக்கிறோமோ, ஒரு காலம் வரும், இறைவனை புறக்கணித்து அந்த உள்ளத்தை வைத்துக் கொண்டிருந்ததால் நாமே நம்மளை புறக்கணிக்கக்கூடிய நிலையும், நமது குடும்பமே நம்மளை புறக்கணிக்கக்கூடிய நிலையும், நமக்காக யாரும் அழாத ஒரு நிலையும் என்ன செய்யும், உருவாகும். அதனால் அன்புள்ள சகோதரர்களே, உள்ளம் நெகிழக்கூடிய நிலைமையை உருவாக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, 3 கண்களை நரகம் தீண்டாது என்று சொன்னார்களே, அந்த நிலை வர வேண்டும் என்றால் உள்ளம் நெகிழக்கூடிய ஒரு நிலை வர வேண்டும். 3 கண்கள், ஐநூன் ஒரு கண், கவ்லத் அன் மஹாரிமில்லா, அல்லாஹு தாலா தடுத்தவைகளை பார்க்காமல் இருந்த கண்கள், வ ஐநூன் ஹரசத் ஃபி சபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையில் காவல் காத்த கண்கள், அதே போன்று ஐனுன் பகத் மின் ஹஷ்யத்தில்லா, அல்லாஹுவுக்காக அழுத கண்கள், அல்லாஹுக்காக அழுத கண்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, உள்ளத்தை உயிரோடு வைத்திருக்கவும், அந்த உள்ளம் நெகிழக்கூடிய அமைப்பிலும், உபதேசங்கள் கேட்கக்கூடிய அமைப்பிலும், ஏழைகளுக்கும் கஷ்டப்பட்டவர்களுக்கும் நெகிழ்ந்து போகக்கூடிய அமைப்பிலும் இருப்பதற்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எமக்கு தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வ லகும்.